சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் இளம் பெண்கள் 4 பேர் தலைக்கவசம் கூட அணியாமல் ஆபத்தான வகையில் ஒரே இருசக்கர வாகனத்தில் பயணித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வண்ணாரப்பேட்டையிலிருந்து தண்டையார்பேட்டை செல்லும் சாலையில் இளம் பெண்கள் 4 பேர் ஒரே இருசக்கர வாகனத்தில் பயணித்தனர். நால்வரில் ஒருவர் கூட தலைக்கவசமும் அணிந்திருக்கவில்லை. போக்குவரத்து விதிகளை மீறுகிறோமே என சிறிதும் அச்சமோ தயக்கமோ இன்றி வளைந்து நெளிந்தும் சென்றனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் ஆண்கள் மட்டும் விதிகளை மீறினால் வளைத்து வளைத்து பிடிக்கும் போலீஸ் பெண்களை மட்டும் விட்டு விடுவதா என இளைஞர்கள் மனக்குமுறல்களை வெளிப்படுத்தி வருகின்றனர். சென்னை நீலாங்கரையில் கல்வி விருது விழாவில் சோர்ந்து போன நடிகர் விஜய் சிறிது நேரம் நிற்பதற்கு மேசையின் உதவியை நாடிய காட்சி வைரலாகி வருகிறது. 12 மணி நேரத்திற்கும் மேலாக விருது வழங்கிய நடிகர் விஜய் மாணவர் மேடையில் பேசிக் கொண்டிருந்த போது சோர்ந்து போய் அருகிலிருந்த மேசையின் மீது கைகளை ஊன்றி சிறிது நேரம் ஓய்வெடுத்தார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 340 நாட்களுக்கு பிறகு 100 அடிக்கு கீழ் குறைந்துள்ளது. டெல்டா பாசனத்திற்காக வழக்கம்போல் ஜூன் 12 தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டது. வினாடிக்கு 3000 கனஅடி வீதம் என திறந்து விடப்பட்ட தண்ணீர் படிப்படியாக 10,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 547 கனஅடியாகவும் அணையின் நீர்மட்டம் 99.64 அடியாகவும் நீர் இருப்பு 64.37 TMC உள்ளது. 2005-2006 ஆண்டில் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து 428 நாட்களாக 100 அடிக்கு மேல் இருந்தது குறிப்பிடத்தக்கது.